தமிழகத்தில் எதை எடுத்தாலும் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு அரசியல் சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான அரசியலை விட எதிர்மறை அரசியல் இன்று தமிழகத்தில் மேலோங்கி இருக்கிறது. இது மிகவும் வருத்தம் அடைய செய்யக்கூடியது. எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதுல ஒரு எதிர்மறை கருத்தை பதிவு செய்து, அதில் ஒரு எதிர்மறை நிகழ்வை தேடி கண்டுபிடித்து, அது மட்டுமல்ல சட்ட ரீதியாக காவிரி பிரச்சனைக்கு ஒரு நகர்வு இருக்கும் பொழுது, உச்ச நீதிமன்றமும் இரண்டு மாநிலங்களும் அமைதி காக்க வேண்டும் என்று சொன்ன பின்பும் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை போராடுவதற்கு கிடைக்காதா என்ற வகையில் தான் தமிழகத்தில் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனை 3ஆம் தேதி மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்யும். 50 வருஷமா திமுக காங்கிரஸ் கிடப்புல போட்டதை இன்னைக்கு விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா அதே காங்கிரஸ் திமுக போராடி கொண்டிருக்கிறார். நிர்மலா தேவி பேராசிரியர் பேராசிரியர் அது கூட சொல்ல மாட்டேன், நிர்மலா தேவி தப்பு செஞ்சா அது தவறு. ஆக அவர் ஒரு மாணவிகளுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு இருக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் பெண்களுக்கு படிக்கிற இடத்துனாலும் சரி, வேலை செய்யற இடத்துனாலும் சரி, பொது இடத்துனாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஆக இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ன என்பதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக விசாரணையில் முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். விசாரணைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா பிரச்சனைகளும் உடனே நீங்க அவங்களை திரும்ப பெறுங்க, அவர்கள் ராஜினாமா செய்யுங்க, இதெல்லாம் என்ன அரசியல்? அது மட்டுமல்ல, ஆளுநர் மாளிகையை போய் முற்றுகையிடுவது, ஆளுநருக்கு ஏற்கனவே கருப்பு கொடி காண்பித்துட்டு அதே ஆளுநர்ல போய் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. ஆக தமிழகத்தில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ரீதியான எந்த நிகழ்வும் நடந்து கொள்ள கூடாது, நடந்துவிடக் கூடாது என்பதில் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நிர்மலா தேவி ஒரு குற்ற சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல பாரதிய ஜனதா கட்சியின் பெண் நிர்வாகி ஒரு படத்தை போட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கள்லாம் இதுல ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்வது எவ்வளவு கொடூரமான குற்றம். ஆக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெண்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் எப்படி வேணுமானாலும் விமர்சிக்கலாம், எப்படி வேணாலும் முகநூல்ல எழுதலாம், எப்படி வேணாலும் அடிப்படை ஆதாரமே இல்லாம குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கலாம். நீங்க குற்றம்னு நினைச்சிட்டீங்கன்னா அரசியல் ரீதிக்காக குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பீர்கள், விசாரணையை கேட்க மாட்டீங்க, அதுல என்ன விளக்கம் கேட்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் தான் குற்றம், அதாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் அவர்கள் மோசமான ஆட்சி நடத்தினார்கள் என்பதற்காகத்தான் மக்கள் இன்று அறுதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள். அதே அறுதி பெரும்பான்மை பல மாநிலங்களில் தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஆக அப்படி இருக்கும் பொழுது நேர்மறையான கருத்துக்கள் தான் இன்று தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தமட்டில் பாஜக நேர்மறையான அரசியலை எடுத்து செல்கிறது. மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். மக்களின் அன்றாட வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள். ஆனால் மற்றவர்களின் குறிக்கோள் அதுவாக இல்லை. அடிக்கணும், உடைக்கணும், அவர்கள் போராட்டம் நடத்தணும், பத்திரிகையில வரணும், இது மட்டுமே மற்ற அரசியல் கட்சிகளின் நோக்கமாக இருக்கிறது. அதனால் நான் சவாலாகவே எடுத்துக்கிறேங்க, எல்லோரும் எங்களை எதிர்த்து நின்னாலும் நாங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலையும் வளர்ச்சிக்கான அரசியலையும் முன்னெடுத்து செல்கிறோம். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இனிமேல் எதிர்மறை அரசியல் தான் வாக்கு வாங்க முடியும் என்பதை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பது எனது தெளிவான கருத்து. மேடம், இந்த எதிர்மறை அரசியல் பார்க்கும் பார்வைதான், நீங்க கவர்னர் அவர்கள் ஒரு வயது முதிர்ந்தவர், அவர்கள் ஒரு குழந்தையையோ இல்லை என்றால் ஒரு பேரன் பேத்தியையோ அவர்கள், இப்ப நான் கூட இப்ப நீங்க உங்ககிட்ட நிக்கவே எனக்கு ஒரு சங்கடமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப சர்வ சாதாரணமா சென்னையில உள்ள மத்த எல்லா நிருபர்களுக்கும் தெரியும், நான் பேசிக்கிட்டே இருப்பேன், கடைசியில டெஸ்டின் ரொம்ப கேட்க ஆரம்பிப்பாங்க, போதும்பா அப்படின்னு சொல்லி முதுகுல தட்டிட்டு நான் போற பழக்கம் எனக்கு உண்டு. ஆக அப்பனா நான் ஒரு சகோதரியா தான் முதுகுல தட்டுறேன். அப்போ இது இனிமே எனக்கே ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு டாக்டர், எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடியவர்கள், ஆனா எங்களோட அந்த ஒழுக்கத்திலேயே யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆக அப்படி இருக்கும்போது ரொம்ப சர்வ சாதாரணமா போதும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டிட்டு போவேன். அப்போ இனிமே வந்து எல்லாமே பயமா இருக்கு. ஒரு சர்வ சாதாரணமா ஒரு மனதில் எந்தவித வக்கரமும் இல்லாம மிக இயல்பாக ஒரு குழந்தையையோ ஒரு ஒரு மிக நெருங்கிய உறவினரையோ செயல்படும் மாதிரி நடந்து கொண்டா கூட
இது தவறாக முன்னிறுத்தப்பட்டு விடுமோ என்று. ஏனென்றால் இன்று நாமெல்லாம் முன்னேறிய உலகத்தில் இருக்கிறோம். ஒரு எந்த நோக்கத்தில் ஒருவர் நம்மை அணுகுகிறார் என்பதில் அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில தான் நாமெல்லாம் இருக்கோம். ஏன்னா பெண்கள் அரசியல் இருக்கும், பெண்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆக எந்த நோக்கத்தில் ஒருவர் நம்மோடு அணுகுகிறார் என்பதை தெளிந்து ஆராயக்கூடிய நிலையில் தான் நாம இருக்கோம். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நிகழ்வுகள் இயற்கையாக உள்ள ஒரு அன்பாடு அன்போடு அனுசரணையோடு நடந்து கொள்வதை கூட நாம பார்க்கும் பார்வை தவறாக இருக்கக்கூடாது என்பது எனது கோரிக்கையாகவே இருக்கிறது. தவறாக யார் அணுகினாலும் அதை எதிர்த்து சொல்லும் முதல் நபர் நானா தான் இருக்கேன். ஏன்னா நாங்கள்லாம் பெண்கள் அரசியல்ல இருக்கிறோம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல ஒரு சகோதர பாசம், ஒரு தந்தை பாசம், ஒரு பெரியவரின் பாசம், ஒரு அணுகுமுறை, இதையெல்லாம் நாம மாறுபடுத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலும் நாம இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நான் மற்றவர்கள் கருத்துல எதுலையுமே நான் உள்ள புகல, நான் நினைக்கிறேன். மிக தெளிவான எனது கருத்து இது. ஏனென்றால் நாம் முன்னேறிய உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், அதற்கான பாகுபாடு நமக்கு வேணும். நம்ம எல்லாத்தையும் பிரச்சனையை எடுத்தோம்னா நாம் அன்றாடம் படுகிறதுல கூட பிரச்சனை வந்துடும். அன்றாடம் நாம் நாகரிக உலகில் அன்றாடம் நாம் ஒருவரை ஒருவர் பழகுகின்ற நேரத்தில் கூட பிரச்சனை வந்துடும். நான் எனது நிர்வாகிகளோட கார்ல போக முடியாது, நான் எனது தொண்டர்களோடு பழக முடியாது, நான் எனது சகோதரர்களான பத்திரிகை சகோதரர்களோட நான் இயல்பா பழக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தமிழகம் சென்றுவிடக் கூடாது என்பதில் நான் உறுதியா இருக்கேன். ஆனா பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தாலும் அது நாங்கெல்லாம் சமூக வாழ்க்கையில் நாங்கள் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறோம், எதிர்ப்பவர்கள் முதல் நபர்களாக நாங்களா தான் இருப்போம். ஆனால் எல்லாமே ஒரு மாற்று கண்ணத்தோடு பார்த்துவிடக்கூடாது என்ற ஆதங்கமும் என்னிடம் இருக்கிறது என்பது எனது கருத்து.